சிவில் விமான போக்குவரத்து குறித்த இரண்டாவது ஆசியா பசிபிக் அமைச்சர்கள் மட்டத்திலான மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் அனைத்து உறுப்பு நாடுகளும் பின்பற்றக்கூடிய தில்லி பிரகடனத்தை பிரதமர் வெளியிடுவார் பிராந்தியத்தில் விமான போக்குவரத்து துறையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான செயல் திட்டமாக தில்லி பிரகடனம் இருக்கும் இந்த மாநாட்டை புதுதில்லியில் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு நேற்று தொடங்கி வைத்தார் இந்த மாநாட்டில் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் ஆண்டுக்கு மூன்றரை பில்லியன் பயணிகளை உள்ளடக்கும் வகையில் ஆசியா பசிபிக் விமான போக்குவரத்து உள்கட்டமைப்புக்கான முதலீடுகள் பெறப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் விமான போக்குவரத்து பிரிவில் பெண் ஊழியர்களின் பங்களிப்பை இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்த இந்தியா திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார்